இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஆஃபர் காட்டிலும் இந்த ஆஃபர் நான் படித்து பார்க்கும்போது சும்மா அப்படியே வேற லெவல் ஆஃபர் இருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு டிஸ்பிளே மாதிரினா இத்தனை பொருட்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா எல்லா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட பிரைஸ் தான், இதனுடைய பிரைஸ் வந்து நம்ம கடையில் எப்பயுமே 10 ரூபீஸ். இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் தானுங்களா இல்லை? இப்போ இந்த 5 ரூபா டெம்பரில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, டெம்பர் 5 ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் ஒட்டி கூடி 100 ரூபா கேட்குறாங்க. இது 300 கம்மி எங்கேயும் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. இது நம்ம கடையில் ஆஃபர் பிரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், 150. எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. என்னடா இங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுச்சஸ்லாம் வந்து வெறும் 20 ரூபாயில் கொடுக்குறாங்களா. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே ரேட்டு கம்மி அப்படிங்கிறனால எக்கச்சக்கமான பொருள்களை குவி குவின்னு குவிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வயர்லெஸ் நெக் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கரா. ஸோ எங்கே வேணால் நீங்கள் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு தாம் தெரியுது தீம் தெரியுது தினத்தா தினத்தா அப்படின்னா சவுண்ட் எகிரி எகிரி எகிருனாங்க. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். 10 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஏர்பாட்ஸு, அப்புறம் 2 வாட்ச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் இவ்வளோ பல்காக வாங்குற காசு எது இருக்கா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய ஷாப்பில் ப்ரைஸ் எல்லாமே அடிச்சு உடச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெம்பர் கிளாஸ் வெறும் 5 ரூபாயில் தொடங்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பிராண்டடான ஹெட்ஃபோனு எல்லாமே கம்மியான காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் என்ன ப்ரைஸ் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பண்ணுறோம், அதை டிங் டாங் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன். நான் போடக்கூடிய போஸ்ட் வீடியோஸ் எல்லாமே டக் டக்குன்னு ப்ரொஃபைல் வந்துருக்கும். கூட அடிச்சில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கும் ஃபேஸ்புக் பேஜ் லிங்கும் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்கள் அன்பை ஆதரவு கொடுக்க சொல்லி வேண்டிய ஒன்று கேட்குறேன். வாங்க வீடியோக்கில் போகலாம், என்னென்ன பொருட்கள் என்ன ப்ரைஸ் தெரிஞ்சிக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடில் 7th கிராஸ்கட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸுங்கிற ஷாப்புக்கு தான் வந்துக்கிறோம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே ஃபார் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்கிறக்காக நம்ம கூட பிரதர் இருக்காரு. நிறைய அக்சசரிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்க இதில் இந்த அக்சசரிஸ் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் காமிச்சதில் எனக்கு ரொம்ப டக்குண்டு கவனம் தீர்த்த விஷயம் இதுதான். ஸோ இது என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்க மக்கள் இப்போது சும்மா கிளிம்ஸாக பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படிங்கிற நான் வாசிச்சு காட்டுறேன். இது என்னென்னு மேலோட்டமாக சொல்லுங்களேன், நான் அப்படியே வாசிச்சு காட்டுறேன். ஜி அதான் ஜி, ஒவ்வொரு நம்ம கடையில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆஃபர் போட்டிருக்கோம் ஜி. அதனுடைய லிஸ்ட்டு தான் இது. ஒவ்வொன்றா கேளுங்க, நான் அப்படியே ஒவ்வொன்றா பதில் சொல்லுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே மாதிரினா 7 பொருட்கள் ஆஃபர். ஆமாம், இது ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்திர கஸ்டமருக்கு வந்து இந்த 7 பொருள் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு நெக் பேண்டு 6 மாதம் வாரண்டி உள்ள ஒரு நெக் பேண்ட் ஒன்று ஆஃபர் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறோம், அதுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் ஒன்று நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம், அது வந்து 6 மந்த் வாரண்டி இருக்க சார்ஜர். இந்த போட் ஹெட்செட் ஒயர் ஹெட்செட் ஒன்று நார்மல் ஒன்று கொடுக்குறோம், இது வந்து 6 மந்த் வாரண்டி இருக்கிற ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி யூஎஸ்பி கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து உங்களுக்கு 3 மொபைல். ஆமாம், அதாவது ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாம்சங் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து 6 மாதம் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுக்குற டிஸ்பிளேக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சஸ் வந்து நம்ம இந்த மாடலுக்கு நம்ம மொபைலுக்கு டிஸ்பிளே மாத்திரமோ அதுக்கு ஒரு பவுச் வந்து நம்ம கொடுக்குறோம். பவுச் இந்த மாடல் இல்லை, கஸ்டமருக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அது ஒரு மாடல் பவுச் மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு டிஸ்பிளே மாத்தினா இத்தனை பொருட்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? கம்மியான மார்ஜினில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கேன் ஜி, அதனால நம்மளால கொடுக்க முடியுது ஜி. அது இல்லாமல் நம்ம மாத்திர டிஸ்பிளேக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். மாத்திர டிஸ்பிளேக்கு வாரண்டி, இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு வாரண்டி. ஆமாம், அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, மாத்திர டிஸ்பிளேக்கு கண்டிஷன் கேட்டுங்க, பிசிக்கல் டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருந்து கஸ்டமர் மாற்றிட்டு போறாங்கன்னா கீழே போட்டு உடச்சு கொண்டு வந்தாங்கன்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது. தண்ணியில் விழுந்தாலும் வாரண்டியில் கவர் ஆகாது. இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் ஆகாமல் இருக்கணும். 3வது 100 ப்ராப்ளம் வருது, கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல டைட்டான பாக்கெட்டில் வச்சாங்கன்னா உள்ள டிஸ்பிளேவுடைய கிளாஸ் மட்டும் உடஞ்சிரும், லைன்ஸ் வந்துடும். அந்த ஃபால்ட் வந்தாலும் நம்ம வாரண்டியில் கவர் பண்ண முடியாது. மற்றபடி பிசிக்கல் டேமேஜ் ஆகாமல் டச் ஏதாவது மாற்றி ஒர்க் ஆகுது இல்லை ஸ்லோவாக இருக்குது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் 1 இயரில் நம்ம பீஸ் டு பீஸ் வந்து நம்ம மாற்றி கொடுத்தோம். இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் தானுங்களா இல்லை? ஜி, இது 365 நாள் நம்ம கடையில் எப்பயுமே இந்த ஆஃபர் சொல்லலாம். கன்ஃபார்மாக இருக்கு. வீடியோ பார்த்துருக்கவங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கலாம், 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம். வீடியோ எப்போ பார்க்குறாங்களோ அப்போலாம் இது உயிரோட்டமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த ஆஃபர் நீங்கள் யாராச்சும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸை கீழே தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா பார்த்துட்டு மக்களுக்கும் இவங்க சொன்னதை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை வரும். இது ஃபர்ஸ்ட் ஆஃபர். ரெண்டாவது என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் மாற்றினா ஏர்பாட்ஸ். ஆமாம் ஜி, இப்போ மொபைல் கீழே மொபைல் வச்சிருக்காங்க, கீழே விழுகுது. கீழே விழுந்தால் மேக்ஸிமம் முதல்ல வந்து மொபைலில் இருக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் தான் உடையும். உள்ள உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒர்க்கிங்காக இருக்குது, மேலே கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்சிடி டிஸ்பிளேக்கு வந்து நம்ம வந்து 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பட்ஸ் வந்து ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க பே பண்ணக்கூடியது வந்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் பே பண்ணுறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது 300 கம்மி எங்கேயும் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. இது நம்ம கடையில் ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், 150. எல்இடி டிஸ்பிளேக்கு வந்து முதல்ல வந்து 2000 நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே காஸ்ட்லியான மொபைலில் தான் எல்இடி டிஸ்பிளே வரும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரக்கூடிய மாடல், அதில் மட்டும் மேலே கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ 1500 ரூபா பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று ஃப்ரீ. இது எது எஜ் டிஸ்பிளே மாத்திரம்னா ஜி, எஜ் மாடலுக்குலாம் வந்து வெளியே வந்து 8000 பண்ணிட்டு இருக்காங்க ஜி. நம்ம கடையில் வந்து 4000 பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து 3500 பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 3500 வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து சர்வீஸ் பண்ணி அந்த கிளாஸ் மாத்திரத்துக்கு வந்து அதுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறோம், அதுக்கு ஒரு நெக் பேண்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்களே சொல்கிறீங்க வெளியில் வந்து 8000 ரூபாய்க்கு பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் வந்து 4000 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து இந்த டைம் இன்னும் கம்மி பண்ணி 500 ரூபாய் கம்மி பண்ணி 3500 ரூபாய்க்கு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது ஜி? அதுதான் ஜி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் மட்டும்தான் ரேட்டு கம்மியாக
தான் வரும். இப்போ கஸ்டமர் ஃபுல் செட் டிஸ்பிளே காம்போவோட மாத்திரதா தான் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். அது நம்மளால வந்து அந்த ரேட்டு பண்ண முடியாது. இந்த கிளாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ எஜ் மாடலுடைய கிளாஸ்லாம் வந்து 500 தான் நமக்கு வருது. ஆனால் அதில் ஒர்க்கு தான் ஜாஸ்தி. இந்த ஒரிஜினாலிட்டியாக செட்டு மறுபடியும் அந்த ஃபினிஷிங் பக்காவாக நம்ம கொண்டு வரதுக்கு தான் அந்த சார்ஜ் அந்த 3000 நம்ம வாங்குறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு நெக் பேண்டோட வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஃபோனு எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் இந்த டிஸ்பிளே கிளாஸ் இது மட்டுமே இஷ்யூவானு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள எவ்வளோ இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். கண்டிப்பாக உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிசி போட்டு சிசி மட்டும் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அது மாற்றிக்கிறவங்க நீங்கள் என்ன ப்ரைஸில் பண்ணி கொடுப்பீங்க, அதுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? சிசி போட்டுனா வந்து நம்ம வந்து தனியாக சிசி பின்னு மட்டும் தனியாக மாற்ற மாட்டேன். எல்லா கடையில் பின்னு மட்டும் மாற்றுறாங்க. 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. நம்ம அப்படி மாற்ற மாட்டோம். சிசி பேடோட மாற்றிடுவோம். உள்ளே வரக்கூடிய மதர் போர்டோட மாற்றிடுவோம். சரி சரி. அந்த போர்டோட மாற்றுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 600 சார்ஜ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் வந்து நம்ம வந்து ஆஃபராக கொடுக்குறோம். அந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 3 USB கேபிளோட வரும். வந்து ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதுவே எனக்கு வந்து ஃபோனில் வந்து பேட்டரி ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, எனக்கு பேட்டரி மட்டும் மாற்றுறேன்னா ஒரிஜினல் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து 1200 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 10 இயர் வாரண்டியோட நம்ம மாற்றி கொடுக்குறோம் பேட்டரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கிறோம். இந்த சார்ஜருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்குது. பேட்டரிக்குமே வந்து வாரண்டியோட கொடுக்குறோம். கொடுக்குற இலவசமான பொருளும் இதுவும் வாரண்டியோட கண்டிப்பாக. அடுத்தது இப்போ ஹெட்செட் ஜாக் மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஹெட்செட் ஜாக் மாற்றுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுதான் இல்லை, இது மாதிரி வேறு என்ன பிராண்ட் நல்ல பிராண்ட் நம்மகிட்ட இருக்குது. அதாவது வந்து ஹெட்செட் ஜாக் வந்து மாற்றுற கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து 500 சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஹெட்செட்டுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150. நம்ம அதுக்கு அந்த ஹெட்செட் ஜாக்கு 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஹெட்ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 6 மந்த் வாரண்டியோட கொடுக்குறோம். இதே இது சப்போஸ் இப்போ ஸ்பீக்கரோ மைக்கோ ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆஃபர் பிரதர்? ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாற்றுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாற்றினாலும் சரி மைக் மாற்றினாலும் சரி ஒரு நெக் பேண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். ஜி அதாவது வந்து ஸ்பீக்கர் மாற்றுற கஸ்டமருக்கு வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். நம்ம மாற்றி கொடுக்குற ஸ்பீக்கருக்கு 1 இயர் வாரண்டி கொடுப்போம். ஒரு நெக் பேண்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அந்த நெக் பேண்ட் வந்து இதே தான் இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லை வெவ்வேறு மாடல்? வெவ்வேறு மாடல் வரைஞ்சி நான் கொடுக்குற நெக் பேண்டுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்கு. நான் கொடுக்குற நெக் பேண்ட் வந்து நீங்கள் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 800 வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த தோராயமாக கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த 21 ஆஃபரில் கொஞ்சம் பார்த்தாச்சு, மீதி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு அடுத்த செக்மெண்ட்டில் காண்றீங்களா? ஜி பார்த்துடலாம். ஸ்கின் சென்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா அவைபிளாக இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம காந்திபுரம் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எக்காச்சக்க மொபைல் கடை இருக்குது, ஸ்கின்னும் நிறைய அதில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கெல்லாம் போகாமல் மொபைல் டிஸ்பிளே 6 வரணும் அப்படின்னா ஏதாவது சாலிடாக ரீசன் ஏதாவது சொல்லுங்களேன். எல்லா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட ப்ரைஸ் தான் பரவாயில்ல. இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் பண்ணது அவுட் புட்டுங்களா பிரதர்? ஆமாம் பிரதர். ஸோ இது வந்து இப்போ பிரதர் செஞ்ச அவுட் பண்ணது ஷைனிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே சரிங்களா. இது வந்து இப்போ நம்ம ஆப்னே ஸ்டேஜில் தான் போட்டிருக்கோம். இது வந்து இப்போ கேஸ் போட முடியாது. அதாவது கேஸ் போடாமல் கேஸ் போட முடியாது. இது ஃபுல் ஸ்டேஜில் போட்டதுனால போட்டுக்கலாம். நம்ம ரேப் பண்ணிக்கலாம். 360 போட்டு தரதுனால போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க ப்ரைஸ் தான் ஃபார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்படி பார்க்கும்போது வெளி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரைஸில் கோட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாங்களா? வெளியே வந்து 300. இங்கே நாம வந்து ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபரில் வந்து 150 தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாதிக்கு பாதி கம்மிங்க. ஆமாம் ப்ரோ. இந்த 150 எப்பவுமே இருக்கக்கூடிய ப்ரைஸுங்களா பிரதர்? எப்படிங்க ப்ரோ? இது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் ப்ரோ. ஸ்கின்ல வந்து உங்களுக்கு 150 தொட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் பிரதர். எப்பவுமே இந்த ப்ரைஸ் தான் இல்லையா? ஆமாம் ப்ரோ, எப்பவுமே இருக்கும். இந்த ஆஃபரில் தான் இருக்கும் எப்பவுமே. இது ஒட்டி கொடுக்குறதுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ நம்மளுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸில் வந்து இவங்க நிறைய விதமான ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. மினியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சது தான். ஸ்டார் பக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் தாண்டி இதெல்லாம் என்னது பிரதர்? ஸ்கின் மாதிரி தான் ப்ரோ. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ட்ரான்ஸ்பரண்ட்டியாக வரும். நம்ம இப்போ ஸ்கின் பார்த்தோம், ஸ்கின்ல வந்து டிசைன். இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டியாக வரும். உங்களுக்கு ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட்டியாக இருக்கும். இந்த மாதிரி வரும் ப்ரோ. ஸ்கின் விரும்புகிறவங்களும் இருப்பாங்க. இது வந்து டிசைன் இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டே இருக்கிறதும் இருக்காங்க. ஓகே, இது என்ன ப்ரைஸிங் பிரதர்? இது வெளியே 100 ரூபீஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. நாம ஹாஃப் ரேட் 50 ருபீஸ் தான் ஓட்டிட்டு இருக்கோம். எல்லாமே ஹாஃப் ரேட். ஹாஃப் ரேட்னா பயங்கரமாக இருக்குமே. சமோசு ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்ம கடையோட இது. இது வந்து மேட் ரோல் ப்ரோ. இது ஸ்மோக்கியாக இருக்கும். இதே ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி தான் ஸ்மோக்கியாக இருக்கும். இது நம்ம கிட்ட ப்ரைஸிங் பிரதர்? இதே 100-150 ஓட்டிட்டு இருக்காங்க வெளியே. இது நம்ம கிட்ட 50 தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஆஃபர் காட்டிலும் இந்த ஆஃபர் இப்போ நான் படித்து பார்க்கும்போது சும்மா அப்படியே வேற லெவல் ஆஃபர் இருக்கு. உண்மையான தீபாவளி சரவடி ஆஃபர்னா இதுதான் சொல்லி ஆகணும் பிரதர். நீங்கள் அக்சசரிஸை பற்றி பேசிட்டு இருக்கணும். அப்படி அப்படியே பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சேல்ஸ் அப்படி நடந்துட்டு இருக்கு. இதுவே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வாட்ச் X7 இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க பிரதர். 760 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஆஃபர் ப்ரைஸா போட்டிருக்கு. இது நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கும். இது எப்பயுமே நம்ம கடையில ரெகுலரா இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 400 தோறாம வெளி மார்க்கெட்ல பார்த்தோம்னா 800 ரூபாய்க்கு மேலதான் பிரதர் கிடைக்கும். அதனால இதை பாத்துருக்க நண்பர்கள் கம்மியான விலையில வேணும்னு நினைச்சீங்க தாராளமா மொபைல் டிஸ்பிளே பிக்ஸ்ல மட்டும் வந்து கேளுங்க. வேற எங்கேயும் போனீங்க அப்படின்னா உங்க பணம் தான் இதா போகும். டெம்பர் இல்ல, டெம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 ரூபா டெம்பர்ல இருந்து அவைலபிள் இருக்குது. வந்து நார்மல் டெம்பர் இது எப்பயுமே நம்ம கடையில ரெகுலரா ஆஃபர் இருக்கும். ஆனா இந்த டெம்பருடைய ரேட்டு வெளியில வந்து 50 ரூபாய் கம்மி எங்கேயும் வாங்க முடியாது. இதனுடைய ரேட் வந்து
வந்து அதிகம். நம்ம கடையுடைய ஆஃபரா நம்ம வந்து 50 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். அது 5 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் டெம்பர்ல இருந்து நம்மட வந்து 300 ரூபாய் வரைக்கும் டெம்பர் வந்து இருக்குது. இப்போ இந்த 5 ரூபாய் டெம்பர்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கறாங்க அப்படினா டெம்பர் 5 ரூபாய் குடுக்குறாங்க. ஆனா ஒட்டி குடி 100 ரூபாய் கேக்குறாங்க. அதுக்கு சார்ஜ் இல்லைங்க பிரதர். கண்டிப்பா சார்ஜ் இல்ல. இப்போ வந்து டெம்பருக்குனே ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு பேத்த நம்ம வந்து போட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ஒட்டி கொடுத்துருவாங்க. கூட்டமா இருந்துச்சுனா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சைடு ஃபுல்லா டெம்பர் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. டெம்பர் தான் ஒட்டிட்டு இருக்காங்க. 5 ரூபாய் டெம்பருங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்ல நீங்க சென்னையில இருந்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் 5 ரூபாய் டெம்பர் எங்கேயுமே அப்படிங்கறது பாத்துட்டு உங்களுக்கே தெரியும். ஒன் பிளஸ் ப்ளூடூத் பிரதர் இந்த நெக் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல காப்பி தான் பிரதர். இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு 350 மேல தான் கிடைக்கும். இது வந்து நம்ம கடையில வந்து ஏற்கனவே வந்து நம்ம 200 சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆஃபர் பிரைஸா 150 நம்ம போட்டுருக்கோம். 150ங்கிறது பிரைஸ் வந்து எப்பவுமே இருக்கு. எப்பயுமே நம்ம கடையில இப்ப நான் சொன்னக்கூடிய 21 பொருளும் நம்ம கடையில எப்பயுமே ரெகுலரா இருக்கக்கூடிய ஆஃபர். இந்த வீடியோ நீங்க எப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வேல்யூவா தான் இருக்கும். ஜி இந்த ஏர்பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே 350 வரைக்கும் வரைஞ்சி வாங்கினீங்கன்னா இது நம்ம கடையுடைய ஆஃபர் நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து 200 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150. ஜி அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் நெக் பேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 150 மாடலுக்கு மேல அவைலபிள் இருக்குது. 1500க்கு மேல நெக் பேண்ட் வந்து அது வந்து ஏர்பட்ஸா இருந்தாலும் சரி ஒரு ஏர்பட்ஸ் வாங்கினா ஒரு நெக் பேண்ட் ஒன்று ஃப்ரீ, ஒரு நெக் பேண்ட் ஒன்று வாங்கினா ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று ஃப்ரீ. அதான் ஏர்பட் வாங்கினா நம்ம நெக் பேண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நெக் பேண்ட் வாங்கினா ஏர்பட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு ஃப்ரீ கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் தான் ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த நெக் பேண்ட் வாங்கினா இந்த ஏர்பட்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு நெக் பேண்ட் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அந்த நெக் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வாரண்டி ஐட்டம் தான், 6 மந்த்த் வாரண்டி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கொடுக்கிறது எல்லாமே வாரண்டி, எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான். ஜி ஹெட்செட், ஹெட்செட்ல என்ன ரேஞ்சில இருந்து தொடங்குதுன்னு சொல்லுங்க. அதாவது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணி கேட்கலாம், மைக் இருக்காது, கால் பேச முடியாது. இந்த நெக் பேண்ட் தான் அது, இந்த ஹெட்போன் தான் அது. இதனுடைய பிரைஸ் வந்து நம்ம கடையில எப்பயுமே 10 ரூபீஸ் இது எப்பயுமே கிடைக்கும். வெறும் 10 வெறும் 10 ரூபாய் 10 ரூபாய் இப்போ எந்த அளவுக்கு காசு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது வந்து 10 ரூபாயில இருந்து தோறாம எவ்வளவு வரைக்கும் ஒயர் ஹெட்செட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 10 ரூபீஸ்ல இருந்து 150 வரைக்கும் இருக்குது. 150 எல்லாம் போயிட்டீங்கன்னா வாரண்டி வந்துடும், 6 மந்த் வாரண்டியோட வந்து. பிரதர் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 மாடலுக்கு மேல பவுச்சஸ் இருக்குது. நம்ம கடையில ரெகுலரா ஒரு ஐட்டம் ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த ஐட்டம் பாத்துங்க, இந்த கேமரா செட்டர் வரக்கூடிய பவுச், இந்த பவுச் நம்ம கிட்ட எப்பயுமே எல்லா மாடலுக்கு அவைலபிள் இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே ஆஃபர் இருக்கும். ஸ்கின் மாத்திரை தான் இருந்துச்சு அப்படின்னா அவர் அங்க முன்ன சொன்ன மாதிரி 150 வந்து நம்ம ஸ்கின் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதாவது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நம்ம கிட்ட ஒரு 60-70 மாடலுக்கு மேல இருக்கு. இந்த டைம்ல வந்து இது நம்ம போட்டிருக்கோம், ஆஃபர் பண்ணிருக்கிறோம். இது வந்து சேல்ஸ் ரேட் வந்து 150, அதாவது 1150 ரூபாய். நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கிறது வந்து 650. இந்த சைஸ்ல வந்து இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மாடல் இருக்கு. நீங்க ரேட் கம்மி பண்றதுனால எங்களுக்கு வாரண்டி உங்களுக்கு குவாலிட்டி இல்ல இல்ல அதெல்லாம் எல்லாத்துக்குமே 6 மந்த் வாரண்டியோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்ப எல்லாம் பல்க் பர்சேஸ் பண்ணிருக்கேன் ஜி, அதனால நமக்கு ரேட் எல்லாமே வந்து கம்மியா கிடைச்சிருக்குது. அதனால வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இருக்கு ஜி, 150 இருந்து இருக்கு. நிறைய மாடல் இருக்குது ஜி. இப்ப அத எட்ஜ் மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் வந்து வெளியில எல்லாம் வந்து ஒரு 400-500 ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடையில வந்து எட்ஜ் மாடலுக்கு எல்லா மாடலும் டெம்பர் அவைலபிள் இருக்கு. அது யூவி டெம்பர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெம்பர் தான் அது. இந்த டெம்பர் வந்து நம்ம வந்து 300 பண்ணிட்டு இருக்கோம். வெளியில ஆன 300 ரூபாய் கண்டிப்பா கம்மியில மிங்கி மிங்கி நான் தான் கம்மியா பண்றேன் இல்ல, என்னையோட கம்மியா பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கடையில இப்போ தான் மார்க்கெட் ரேட்ல 500 ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம 300 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன நீ சொல்ல விருப்பப்படுறீங்க ஜி? இப்போ நம்ம வந்து ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே வந்து நம்ம வந்து இப்போ ஹோல்சேலும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஜி. கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இப்போ சுத்தி வர கடைக்காரங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய ரேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். அதாவது நீங்க மத்த இடத்துல எங்க நீங்க போய் என்ன பொருள் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்க வாங்குற பொருளவே நான் 20% 120 ரூபாய் கம்மியா என்னால கொடுக்க முடியும். நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு ஒரு அசசரிஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றீங்க, பவுச் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து எனக்கு என்னால வந்து உங்களுக்கு வந்து 2000 வந்து என்னால வந்து கம்மியா அதை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே டைரக்டா டெல்லி மும்பைல எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஹோல்சேல் வந்து நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் டீலர் நம்ம கிட்ட வந்து நூற்றுக்கணக்கான டீலர் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நல்லா போயிட்டு இருக்குது. உங்களை ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப தனிப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு தேவைக்கு மட்டும் இல்லாம யாராவது கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து கண்டிப்பா 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 அவங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க நான் 200 ரூபாய் கம்மியா பண்ணி தரேன். நம்மளால முடியும், ரேட்டுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதனால கடை வச்சிருக்கவங்க பயன்படுத்திக்கங்க, டீலருக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி தரணும். பாத்துருக்கிற நம்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பயங்கரமான அடிச்சு உடைக்கக்கூடிய விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸ் அப்ரோச் பண்ணலாம். கொரியர் ஆப்ஷன் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கொரியர் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. முதல்ல கொரியர் அவைலபிள் நம்ம கடையில் இல்லாம இருந்துச்சு. மொபைல் சர்வீஸ்க்கு நிறைய கொரியர்ல வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அசசரிஸ் வந்து மினிமம் வந்து 1000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாவே அவங்களுக்கு ஆன்லைன் நம்ம டெலிவரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெலிவரி? ஆமா, ஃப்ரீ டெலிவரியில தான் பண்ணிட்டு இருக்கோம். 1000 ரூபாய்க்கு மினிமமா வந்து ஒரு ஹெட்போனு, ஒரு பவுச், ஒரு டெம்பர் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாலே, ஒரு நெட் பேண்டு அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு 1000 ரூபாய் பில் வந்துடும். 1000 ரூபாய் வந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்தபடி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிடுவோம். ப்ராடக்ட் நீங்க கம்மியான விலையில் வாங்க நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பிரதரோட கடைக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஷாப்போடைய காண்டாக்ட் நம்பர் அப்புறம் மேப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கவுண்ட் கொண்டு பார்த்து நினச்சிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வேண்டும் பண்ணிக்கிறேன். உங்களாரையும் டேக் கேர். டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.